ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது தங்கமே. உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று இரவோடு நான் முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். நம்பு, சந்தோஷமாக இரு. உனக்கு இருக்கிற பிரச்சனையை நினைத்து பல இரவுகள் நீ அழுதே தூங்கியிருக்கிறாய். உன்னோட நிம்மதிதான் என்னோட சந்தோஷம். என்னோட பிள்ளை நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு தான் உன்னுடைய குறிக்கோளை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் எதுக்காகவும் நீ கவலைப்படாதே. அதனால் எதற்காகவும் நீ நினைத்து எதையும் நினைத்து வருத்தப்படாதே. நீ நினைத்தது எல்லாமே நடக்க போகிறது. உன்னுடைய பல நாள் கனவு நனவாக்க போகுது. இதனால் வரை எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த பிரச்சனைக்கு இன்று இரவோடு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உன்கிட்டயே எடுத்துட்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் இப்படி கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாய்? உன் அப்பாவான என்னை மனசுல நினைத்தாலே போதுமே, இந்த அழுகையெல்லாம் ஓடி போயிரும். வீணாக கவலைப்படாமல் இரு. உன் பிரச்சனையை தீர்க்க உனக்கானதை நான் செய்வேன். உன்னை பல நாள் காக்க வச்சேங்கிற கவலை உன்கிட்டேயும் இருக்கு, என்கிட்டேயும் இருக்கு. என் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கான காலம் இப்பத்தான் வந்திருக்குது. இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் கண்மணியே. அதனால் இன்று இரவு எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு. தூங்குவதற்கு முன்னால் ஓம் சாயிநாதாய நமகன்னு மூணு முறை மட்டும் சொல்லு. உன் பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவேன். அதற்கான வேலைகள் நடக்க தொடங்கிவிட்டன தங்கமே. உனக்கு இன்று அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி செல்ல, என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். நீ நிச்சயமாக வருவாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நீ வளைந்து நெளிந்து சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு நீ சரியாக செல்ல முடியும் தங்கமே. இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. கண்மணி, எதை நீ இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்து விடாதே. இழந்தது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும். பொறுமையின் வழியே நீ முயற்சி செய்து கொண்டு இருந்தால் இழந்தது அனைத்தும் நிச்சயமாக உன் கையில் பெற்று விடுவாய் தங்கமே. நான் கொடுப்பதை நீ மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் என்று, நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தக்கூடாது. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றிய பயமே தேவையில்லை தங்கமே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை வந்து கொண்டே இருப்பேன். நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது. நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி அடைவாய். கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும்போது என் பிள்ளையான நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது தங்கமே, கலங்கக்கூடாது. முதலில் உங்ககிட்ட இருக்கிற தயக்கத்தை தூக்கி எறிந்து விடு. வெற்றிக்கு இரண்டு எதிரிகள் உண்டு, அது தயக்கமும் முயற்சி இல்லாமையும் தான். துணிச்சலை நீ தோழனாக்கி கொண்டால் தயக்கம் என்னும் எதிரியை விரட்டி அடித்து தன்னம்பிக்கையை உன்னால் வளர்த்து கொள்ள முடியும். தயக்கத்தை விட்டொழித்தாலே வெற்றி விரைந்து ஓடி வரும். எதற்கெடுத்தாலும் தயங்குகிறாய் தங்கமே. தயக்கத்தை விரட்டும் முதல் யுத்தி நேர்மறை எண்ணங்கள் தான். என்னால் முடியும் என்ற எண்ணம் தரும் நம்பிக்கை தயக்கத்தை விரட்டி அடித்துவிடும். வெற்றியை தேடித்தர முடியும், நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும். என்னால் முடியுமா என்ற தயக்கம் தோல்வி என்னும் படுகுழியில் தள்ளிவிடும் தங்கமே. யாரும் என் பேச்சை கேட்க மாட்டார்கள், எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள், நமக்கு இது சரிப்பட்டு வராது என்ற இது போன்ற எதிர்மறை எண்ணங்களை குறைத்தாலே உனக்கு அனைத்தும் நலமாக, நல்லதாக, சுகமாக, சுபமாக நடப்பதை நீ நிச்சயம் உணர்வாய். மன உறுதியால் தேடியதை கண்டு அலைந்தவர்கள் உண்டு. மன உறுதியின்மையால் பின்னடைவுதான் வரும் தங்கமே. அடுத்ததாக தயக்கத்தையும் விட்டொழித்து விடு. முயற்சி மட்டும்தான் உனக்கு அவசியம் தங்கமே. எனவே சோர்வாக இருக்காதே, சோர்வாக இருந்து விடாதே, தயங்காதே, பின்வாங்காதே, ஆர்வத்தை குறைத்து கொள்ளாதே. எதிலுமே உனக்கானதில் ஆர்வத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். முடிவெடுக்க முடியாமல் தயங்குகிறாய். தன்னம்பிக்கை என்று பேசுவது செயல்படுவது எல்லாம் துணிவில்லாததே காமிக்கும் தங்கமே. எனவே துணிவோடு இரு, தயக்கம் பின்னோக்கி சென்றுவிடும். செல்வமே, கடந்து போனதை நினைத்து இடிந்து போகாதே. நீ இப்போது அந்த சூழ்நிலையில் இருக்கிறாய். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கடந்து போனதை நினைத்து இடிந்து போகாதே. அடுத்தவரை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு துவண்டு போய் விடுகிறாய், அதுவும் வேண்டாம். அடுத்தவரை திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். உன் சாயப்ப அந்த மூன்று சொல்வதும் உனக்கு கேட்கும் தானே? உனக்குள் இது நடந்து கொண்டிருக்கிறது. நான் அதனால் திரும்பவும் சொல்கிறேன், கேள்.
கடந்து போனதை நினைத்து இடிந்து போகாதே. அடுத்தவரை ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போகாதே. அடுத்தவரை திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை ஒருபோதும் இழந்து விடாதே தங்கமே. உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் உனக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் தங்கமே. இந்த உலகத்தில் போராட்டமே இல்லாத வாழ்க்கை என்று யாரேனும் இருக்கிறார்களா சொல் பார்க்கலாம். போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது. பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டத்தை சந்திக்காதவள் யாருமே இருக்க முடியாது. போராட்டம் என்பது இறந்து கொண்டேதான் இருக்கின்றது அப்படின்னு நீ நினைக்கணும் தங்கமே. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் போராடி வேண்டிய உள்ளது, அது நிலைப்பதாக இல்லை. அதுபோல் நீ எது போலத்தான் வாழ்க்கை என்னும் வாழணும்னு நினைக்கிறாயோ அதை போராடி வாழ்ந்து ஜெயித்து காண்பி தங்கமே. செல்வமே, திரி இருந்தால் தானே விளக்கு எரியும், முயற்சி செய்தால் தானே வெற்றி உன்வசமாகும். உன்னோடு நான் இருக்கும்போது உறுதியோடு போராடு தங்கமே. அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை, நிச்சயமாக தேவை. எங்கே நீ அதிகம் காயப்படுகிறாயோ அங்கேதான் உன் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே. யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னை தேடி வருவார்கள், போலியானவர்கள் விலகிச் சென்றே கொண்டிருப்பார்கள். அதனால் அதை நினைத்து பயப்படாதே, தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறவாதே. உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. உன் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் தங்கமே. அதை எதிர்த்து போராடினால்தான் நீ முன்னுக்கு வர முடியும். வெற்றிக்குத்தான் எல்லை உண்டு, ஆனால் முயற்சிக்கு எல்லை இல்லை தங்கமே, எல்லை இல்லவே இல்லை. செல்வமே, இத்தனை நாட்களாக நீ என்னிடம் கேட்டு ஏங்கி தவித்ததை இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இன்று இரவுக்குள் உனக்கு கொடுக்க போகிறேன். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது, உன் கைகளில் வந்து சேரப்போகிறது தங்கமே. இது தெரியாமல் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தாய். ஒவ்வொரு நாளும் பலவித பிரச்சனையில் சூழ்ந்து கொள்ள அழுது கொண்டிருந்தாய். எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் என்று, இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கூட சிகழ்கின்றாய். சில சமயங்களில் என்னை வெறுத்தும் ஒதுக்கி விடுகின்றாய். வேண்டாம் தங்கமே, நம்பிக்கைதான் வேண்டும் உனக்கு. நீ நினைத்தது நிச்சயமாக அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்க வேண்டாம். அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உணர்த்தத்தான் என்று எத்தனை தடவை கூறியுள்ளேன் செல்வமே. இதையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கொள் தங்கமே. கோபத்தில் ஒரு முடிவும் எடுத்து விடாதே, மகிழ்ச்சியில் உருவாக்கத்தையும் கொடுத்து விடாதே, அழுகையில் ஒருவரையும் நம்பி விடாதே தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ போதும் நான் சொல்வதை நீ கடைபிடித்துக் கொண்டே வந்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. இதை நீ மறந்து விடாதே ஒருபோதும். போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் வாதிக்கும் போது கற்றுக்கொள்கிறாய்தானே. இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதன் பெயர்தான் கனவு. ஏங்கியது கிடைத்ததும் மீண்டும் வேறு ஏதாவது ஏங்க தொடங்குறதே நிஜம் என் தங்கமே. நோயை விட பயம்தான் உனக்கு அதிகம் கொள்ளுகிறது. அவமானங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். வேண்டாம், உன் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள் தான். கடந்து போக கற்றுக்கொள்ள இந்த மாயமான உலகத்தில் தங்கமே. காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் கடந்து போக கற்றுக்கொள். வல்லவனுக்கு வல்லவம் உலகில் உண்டு என்பதை, அந்த வல்லவனையே மிஞ்சும் ஆற்றல் உன்னிடம் உள்ளது என்பதை நினைத்துக்கொள். நிச்சயம் இதை நினைத்தால் உன்னால் வெல்ல முடியும் தங்கமே.